அனைவருக்கும் வணக்கம். நான் மதன். என்னுடைய டியூன்செக் சேனலுக்கு உங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். நான் வந்து இன்ஸ்டா 360 1RS வீடியோக்கு அப்புறம் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அடுத்த வீடியோ நான் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஆகிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, நான் கொஞ்சம் ட்ராவலில் இருந்தேன். அதனால் என்னால் அடுத்தடுத்து வீடியோ கொடுக்க முடியல. இப்போ இனிமேல் அடுத்த வர வாரங்களில் வரிசையாக வீடியோ வரும். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. சோனி FX3 அப்படிங்கிற ஒரு கேமரா தான். அன்பாக்ஸ் பண்ணி அதை காமிக்கிறேன். எப்படி இருக்குன்றத நம்ம அதை ஃபுல் டீட்டெயிலாக இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். இதுதான் அந்த பாக்ஸு. இதை நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். வாங்க. பாக்ஸ் பார்க்கறது நல்லாயிருக்கு. ஆனால் காட்டன் பாக்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து இதில் சீரியல் நம்பர் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க. இதில் வந்து அந்த சோனியோட இ மவுண்ட், FX3 இதெல்லாம் ப்ரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்காங்க. இதுதான் FX3 எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இது வந்து இதுதான் வந்து XLR ஹேண்டில்னு சொல்லுவாங்க. ஸோ அது அதோட சேர்த்து ஃபோட்டோ போட்டிருக்காங்க. ஸோ இந்த சைடில் அந்த ஸ்பெக்கு ஓரளவுக்கு ஜென்ரல் ஸ்பெக்லாம் அதில் ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதாக இருக்குது. இது மேலே பார்த்தீங்கன்னாக்கா சினிமா லைன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, இந்த சோனி FX3 கேமரா வந்து ஒரு என்ட்ரி லெவல் சினிமா கேமரா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோனியில் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து மாடல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோனியில் வந்து FX6 ஒன்று இருக்குது, FX9 ஒன்று இருக்குது. சேம் லைன் தான் இது. ஸோ FX3 அந்த ரெண்டு கேமராவை விட இது கொஞ்சம் சின்ன கேமராவாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இது அந்த பாடிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கலர்லாம் சேமாக இருக்கும். FX9, FX6, FX3 இந்த மாடலும் அந்த பாடியோட கலர் சிமிலராக இருக்கும். ஆனால் இதுவும் சினிமா லைன் கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது சினிமா லைன் கேமரா தானா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த கேமரா வந்து இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண சோனி 7S3 அந்த மாடலில் என்னென்ன ஸ்பெக் இருக்கோ அதே ஸ்பெக்கு, கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் எல்லாமே அப்டேட்டடாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து நிறைய சில மாற்றங்கள்லாம் செய்திருக்காங்க. பாடியில் அந்த XLR ஹேண்டில் வச்சுருக்கிறது, கூலிங் ஃபேன் வச்சுருக்காங்க, அப்புறம் பட்டன்ஸ் லே அவுட்டு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய அந்தளவுக்கு இதை செஞ்சு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓரளவுக்கு நல்லாயிருக்குன்னு கூட சொல்லலாம். ஆல்பா 7S3 வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடியோவும் எடுக்கலாம், ஃபோட்டோகிராஃபியும் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அதனோட டிசைன் இருக்குது. பட் இது வந்து பர்டிகுலர் வீடியோ தான் மெயின் டார்கெட்டு. ஸோ இதில் வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும்தான், அதாவது சினிமேட்டிக் வீடியோஸ் எல்லாம் நிறைய எடுக்கிறதுக்காக வேண்டி இதை டார்கெட் பண்ணி வீடியோக்காகவே இதை டிசைன் பண்ணி அதை வந்து இது பண்ணிக்கிறாங்க. 7S3 எடுக்கிற மாதிரியே ஃபோட்டோ இதில் எடுக்க முடியும். அதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் வச்சுருக்காங்கன்னா அதில் வந்து வியூ ஃபைண்டர் வச்சுருக்காங்க. அந்த நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவும் எடுக்கலாம் அதை யூஸ் பண்ணி. பட் ஃபோட்டோ மேக்ஸிமம் அந்த வியூ ஃபைண்டர் யூஸ் பண்ணி ஃபோட்டோ தான் நிறைய எடுப்பாங்க. பட் இதில் அந்த வியூ ஃபைண்டர் எடுத்துட்டாங்க, ஏன்னா அது தேவையில்லைன்ட்டு. மோஸ்ட்லி நீங்கள் வந்து வீடியோ எடுக்க போகிறாங்க, சினிமாட்டோகிராஃபி பண்ண போகிறாங்க, அல்ல கமர்ஷியல் வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னாக்க அவங்க எல்லாருமே மானிட்டர் வச்சுருப்பாங்க. தேர்ட் பார்ட்டி மானிட்டர்னு சொல்லுவாங்க, சின்ன மானிட்டர் மாதிரி இருக்கும். அந்த மானிட்டரை வச்சு அதில் கனெக்ட் பண்ணி தான் மானிட்டரில் பார்த்துக்காங்க, வியூ ஃபைண்டரில் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து அந்த வியூ ஃபைண்டர் ஆப்ஷன் எடுத்துட்டாங்க. அதில் அதை எடுத்துகிட்டு 7S3 அது வியூ ஃபைண்டர் இருக்குது, இதில் வியூ ஃபைண்டர் கிடையாது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு 12 MP ஃபுல் ஃப்ரேம் ஃபார்மட் கேமரா. ஆனால் இதில் வந்து ஏபிஎஸ்சி பாடி மாதிரியும் யூஸ் பண்ண முடியும். இதை அந்த ஏபிஎஸ்சி கிராப் மோடு 1.5 கிராப் மோடுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏபிஎஸ்சி லென்ஸும் போட்டு யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இதில் இருக்குது. அது கொஞ்சம் நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் தான். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக ஸ்பெசிஃபிகேஷன் எதுவும் ப்ரிண்ட் பண்ணல. ஜஸ்ட் இ மவுண்ட்டு 35mm ஃபுல் ஃப்ரேம் அவ்வளோதான் போட்டிருக்காங்க. ஸோ மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக மற்ற இதெல்லாம் நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். இது அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதை பற்றி நம்ம பேசுவோம். பாக்ஸ் ஓபன் பண்ணியாச்சு. இது ஒரு காட்டன் பாக்ஸ் மாதிரி நல்லான ஸ்ட்ராங்கான பாக்ஸாக தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து மேனுவல்ஸு,
குயிக் ஸ்டார்ட் கைடு, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. கட்டலைஸ்ட் ப்ரௌசர்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் என்னென்ன உங்களுக்கு சொல்கிறேன், என்னென்ன கார்டு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு, சோனியோட என்னென்ன கார்ட்ஸ் எஸ்டி கார்டு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸு, ஸோ எல்லாமே இதில் இருக்குது, இந்த மேனுவல்ஸில் இருக்குது. இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். அப்புறம் வந்து இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது வந்து யூஎஸ்பி ஏ டைப் 3.1 இந்த டைப்பு. இது வந்து சி டைப்பு, இது வந்து பவர் கேபிள். இதை வந்து நீங்கள் எந்த இதில் வேணாலும் போட்டு அதை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம், பேட்டரியை சார்ஜ் பண்ணலாம், கேமராலேயே வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு கேபிள் இது. ஸோ இதுதான் வந்து அந்த எக்ஸ்எல்ஆர் ஹேண்டில். ஸோ நல்லா அழகாக சின்னதாக இப்படிதான் கையில் பிடி கையில் பிடிச்சிக்கிறது, கையில் பிடிச்சி தூக்கணும். இப்போ தெரியுதா உங்களுக்கு, இப்போ கையில் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும், அப்படி பிடிச்சி தூக்கலாம். பார்க்க நல்லாயிருக்கு. ஆனால் பிளாஸ்டிக் தான், குவாலிட்டி வந்து ரொம்ப ஹை குவாலிட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியமான குவாலிட்டியில் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வெயிட்டு தாங்குன்னு நினைக்கிறேன் தூக்கும்போது. இது வந்து ஒரு சார்ஜர், இது பவர் கேபிள். ஸோ மூணு டைப் ஆஃப் பவர் கேபிள் கொடுத்துருப்பாங்க எப்பயுமே நார்மலாக. ஸோ யூரோப் சைடு, யூகே சைடு, எந்த சைடு இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி. ஆசியா பசிஃபிக், நமக்கு வந்து யூகேயில் இருக்கிற அதே சேம் பிளாக் தான், அந்த த்ரீ பின் பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அந்த டூ பின் பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம். இந்தியானா டூ பின் பிளாக்கு, இல்லைனா த்ரீ பின் பிளாக்கு. இது யூஸ் பண்ண முடியாது, இது யூஎஸ்ல யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த எக்ஸ்எல்ஆர் ஹேண்டலை மவுண்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க இது. இது என்னென்ன அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் இது பேட்டரி. ஸோ இந்த பேட்டரி வந்து NPFZ100 ஒரு மாடலு. இப்போ கடைசி நம்ம நம்ம கேமரா எடுத்துட வேண்டியதான் வெளியில். ஸோ இதுதாங்க சோனி Fx3 சினிமா லைன் கேமரா. வாவ், சூப்பராக இருக்கு. கையில் பிடிக்கிறதுக்கு இதுதான் கேமரா. ஏபிசி பாடிலாம் கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்ததுனால அது ரொம்ப சின்னதாக இருக்கும். இது பிடிக்கிறதுக்கு நல்லா பெருசாக, நல்லா குவாலிட்டியாக இருக்கு, சூப்பராக இருக்கு கேமரா பார்க்குறதுக்கு. பின்னாடி அந்த ஸ்க்ரீன் பாருங்கள், அருமையாக இருக்கு. இது வந்து ஆர்டிகுலேட்டட் டில்டிங் ஸ்க்ரீன் சொல்லுவாங்க. ஸோ அதை கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இதை லே அவுட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. நிறைய மவுண்டிங் ஹோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால தான் இதை பார்க்கறதுக்கு சும்மா பில்ட் பார்த்தீங்கன்னாக்கா சும்மா டேங்க்னு சொல்லலாம், ஒரு டேங்க்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ பில்ட் குவாலிட்டி நல்லா ரிஜிட்டாக நல்லாயிருக்கு. அதனால தான் அந்த சினிமா கேமரான்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு, நல்லாயிருக்கு கையில் பிடிக்கிறதுக்கு, நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் பிடிச்சி வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். அதோட இதில் ஒரு ராக்கர் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ராக்கர் சுவிட்ச் இருக்குது. இது லே அவுட்லாம் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும். அப்புறம் இந்த சைடு பாட்டம் பாருங்கள், இது பாட்டம் சைடு, இது வந்து ஃப்ரண்ட் சைடு. இந்த கேமராவோட முக்கியமான அம்சங்கள் என்னென்னதை இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த கேமராவோட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எக்ஸ்எல்ஆர் ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த எக்ஸ்எல்ஆர் ஹேண்டிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ரெண்டு எக்ஸ்எல்ஆர் கனெக்ஷனு, ஒரு 3.5mm கனெக்ஷன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3.5mm கனெக்ஷன் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி அது ஒரு பின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள்கிட்ட எக்ஸ்எல்ஆர் இல்லை, 3.5mm நார்மல் மைக்ரோஃபோன் தான் இருக்குனாக்கா அதையும் இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், அதை கனெக்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இதில் அந்த அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு ஆச்சரியம்னு கேட்டிங்கனாக்கா எல்லா சேனலும் மொத்தம் 4 சேனல் இது மூலிமா ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் 3.5mm வந்து நீங்கள் கனெக்ஷன் பண்ணிங்கனாக்கா 2 சேனல் ரெக்கார்ட் ஆகும் ஸ்டீரியோவில், சேனல் 1 சேனல் 2. அதே மாதிரி இது வந்து ஒரு சேனல், ஒரு எக்ஸ்எல்ஆர் ஒரு சேனல், இன்னொரு எக்ஸ்எல்ஆர் இன்னொரு சேனல், மொத்தம் 4 சேனலில் ஆடியோ ரெக்கார்ட் ஆகும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த சேனலில் எந்த ஆடியோ நல்லா இருக்கோ அதை நீங்கள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் அதில் இருக்குது. இல்லை ஒரு இன்டர்வியூ நடக்குது, இல்லை ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னாக்கா 4 மைக்கு நீங்கள் இதுலேருந்து கனெக்ட் பண்ணிட்டு 4 மைக்கை 4 பேர்கிட்ட கொடுத்து 4 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறத இதில் அட் அ டயத்தில் ஒரே குவாலிட்டியில் அருமையாக ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. ஸோ இது ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு அட்வான்ஸ்டு ஒரு டெக்னாலஜி இதில் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு இது வச்சுருப்பாங்க, பிளாஸ்டிக் கேப் மாதிரி வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு இதை வந்து இதில் உள்ள அப்படி இந்த பாருங்க, இந்த ஒரு இது ஸ்லிப் மாதிரி இருக்கும், அதை உள்ள அப்படி வச்சுருந்தோம்னா உள்ளே போயிடும். அப்புறம் இதுலேயும் ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, இதையும் எடுத்துடணும். ஸோ இதுக்குரிய ப்ரொடெக்ஷன் இது, இதையும் எடுத்துகிட்டு இப்போ நம்ம டைரெக்டாக இதில் நம்ம இது சொல்லிடலாம். டைட் பண்ணிட்டீங்கன்னா ஹேண்ட் டைட்டே போதும், டைட் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள் இப்போ கேமராவோட தூக்கிடலாம் அழகாக, அவ்வளோதான்.
ரொம்ப சிம்பிளாக நல்லா அருமையாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு. அதுக்கு ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. இந்த பாடி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு டஸ்ட் ரெசிஸ்டண்ட் மெக்னீசியம் அலாய் அப்படிங்கிற மெட்டீரியலில் ஒரு பண்ண பாடி. பாடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இதில் வந்து ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி, அது 12 MP பேக் இலுமினேட்டட் சென்சார் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சென்சார் வந்து லோ லைட்டுக்கு ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணும், லோ லைட்டில் அருமையாக ரெக்கார்டிங் பண்ணும், குவாலிட்டி நல்லாயிருக்கும், வீடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 35 mm சீமா சென்சார் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் பயோன்சி எக்ஸ்ஆருங்கிற ஒரு ப்ராசஸிங் யூனிட் இதில் இருக்குது, அது நல்லா ஃபாஸ்ட்டாக ப்ராசஸிங் பண்ணும். ஸோ அதுவும் இருக்குது. இதில் டைனமிக் ரேஞ்ச் வந்து 15 stops சொல்லிக்கிறாங்க. ஸோ பொதுவாக இப்போ வர கேமரா அந்த 7S3 அந்த மாதிரி அந்த ஹை ரேஞ்ச் எல்லாத்துலேயுமே 15 stops அண்ட் எப்போ தான் வருது. இது 15 stops சொல்லியிருக்கிறாங்க, 15 stops வருமாங்கிறது சொல்ல முடியாது. பட் ஒரு 14 13 14 14 and a half இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 15 stops சோனியில் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இதில் வந்து மெயினாக வந்து 10 bit 4:2 எடுக்கலாம், 10 bit 4:2 எடுக்கலாம், அதான் மேக்ஸிமம். ஸோ 10 bit 4:2 அந்த கலர் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். 8 bit விட இதில் 10 bit கலர்ஸ் சூப்பராக இருக்கும். ஏன்னா டேட்டா உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறனால கலர்ஸ் அதிகமாக நல்லா படிச்சுட்டுருக்கோம், நிறையா கலர்ஸ் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். 8 bit கலர் இன்ஃபர்மேஷன் வந்து கம்ப்ரஸ் பண்ணி இருக்கிறதுனால அதில் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ பட் இதில் வந்து நிறையா உங்களுக்கு வந்து கலர்ஸ் நிறையா கிடைக்கும். ஸோ அது வந்து இல்லாமல் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் ஒரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா 16 bit வரைக்குமே இதிலேருந்து ராவாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த கேமரா அவ்வளோ கெப்பாசிட்டி உள்ளது, ஆனால் 16 bit வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த கேமராலே முடியாது. 16 bit ரா வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது, எக்ஸ்டர்னலாக தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்டர்னலாக ரெக்கார்ட் பண்ணணும், உங்களுக்கு அதுக்கான ஒரு எக்ஸ்டர்னல் ரெக்கார்டு வேணும். அதுக்கு தான் இந்த அட்டமாஸ் நிஞ்சா 5+ ஒன்று வந்துருக்கு, அதில் 16 bit பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரெக்கார்டு இல்லை அதுக்கு ஈக்குவலாக ஏதாச்சும் ஒரு ரெக்கார்டு இருக்கும். ஸோ அந்த ரெக்கார்டரை யூஸ் பண்ணிங்கன்னா 16 bit ரா அவுட்புட்டு இந்த HDMI வழியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த 16 bit நீங்கள் எடுத்து ரா எடுத்து அதில் எக்கச்சக்கமான டேட்டா இருக்கும். ஸோ அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா அதை கலர் கிரேடிங்கு அதெல்லாம் பண்ணாக்கா ஃபிலிம் லெவலுக்கு குவாலிட்டி கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து 759 ஃபேஸ் டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பொதுவாக முதல்ல பழைய கேமராவில் பார்த்திங்கன்னா 699 இப்படி தான் இருந்துச்சு, இதில் இன்னும் அதிகமாக ஆக்கியிருக்காங்க. 759 ஃபேஸ் டிடெக்ஷன் இருக்குது, 7S3 அதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த AF பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. அப்புறம் நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த டில்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் எப்படி வேணாலும் திருப்பிக்கலாம். நீங்கள் இப்போ வெர்டிகலாக வச்சு ஷூட் பண்ணும்போது இப்படி வச்சு இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் இதை நீங்கள் டில் பண்ணி வச்சு இதில் எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்துக்கலாம். அப்படி வெர்டிகலாக போர்ட்ரேட் எடுக்கும்போது இப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், லேண்ட்ஸ்கேப் எடுக்கும்போது நீங்கள் இப்படி மாற்றிக்கலாம். இது டில்ட்டடு 3-inch LCD ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிட்டோ சிமிலர் 7S3 என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் இதுலையும் கொடுத்துருக்காங்க, அதனால் அதில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பரான ஒரு ஐபிஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இன்பில்ட்டு 5-axis ஐபிஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நார்மலாக வந்து இதை நீங்கள் வந்து மற்ற கேமராலாம் கையில் எடுத்துகிற ஐபிஸ் இருக்கும், இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஷேக் பார்க்கலாம். இதில் அந்தளவுக்கு இல்லை, ரொம்ப ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்த ஃபூட்டேஜ் எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன், அதை பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோ எடுக்க முடியும், 10 fps. ஃபோட்டோ குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, பட் நீங்கள் வந்து இது வந்து ப்ரொஃபஷனலுக்கு வந்து அந்த இந்த ஃபோட்டோவை யூஸ் பண்ண முடியாது. ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்து பெரிய போஸ்ட் அடிக்கிறாங்க, பெரிய பிக்சராக என்லார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இதை நீங்கள் யூஸ் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா இது 12 MP தான். இப்போ அது மாதிரி நீங்கள் பெரிய பெரிய போஸ்டர்ஸ் இது மாதிரி பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 7.4 ஒரு மாடல் வந்திருக்கு, α7.4 அதுக்கு ரீசெண்டாக இதுக்கு அப்புறம் அதை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏன்னா அது வந்து 40 MP நினைக்கிறேன், 43 நம்ம அது ஹையர் MP இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபோட்டோவுக்கு, வீடியோவும் அதில் நல்லாயிருக்குன்றாங்க. பட் இது மாதிரி குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லே அவுட்டு இதில் வந்து என்ன கோடக்லாம் நல்லா அருமையாக இருக்குது. வீடியோக்குரிய கோடக்ஸ் வீடியோக்குன்னே டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து 120 fps 4K எடுக்க முடியும், பட் அதில் எடுக்க முடியாது, 7.4 எடுக்க முடியாது. ஸோ சில இதெல்லாம் நிறையா இருக்குது, அதனால தான் இது வந்து அதிக விலை அது கம்மியான விலை. இதில் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோனியோட Fx3-Unboxing பேட்டரி. ஸோ அதான் கொடுத்துரு, அதே பேட்டரி தான் கொடுத்துருவோம், அதனால் பேட்டரி மாற்றல. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 7.3 model 7.3 அதான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, எல்லாத்துக்கும் சேம் பேட்டரி தான். அந்த பேட்டரி அவங்க மாற்றுற மாதிரி இல்லை. ஸோ அதனால் இதுலேயும் மாற்றலை. எல்லா சோனி கேமரா மாதிரி இதையுமே நீங்கள் வந்து சோனியோட எட்ஜ் ஆப் மூலயமா கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை யூஸ் பண்ணி இதை நீங்கள் வந்து லைவ் வியூ பார்க்கலாம். ஸோ அது மாதிரி எல்லாமே பண்ண முடியும். இந்த கேமராவில் வைஃபை இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஒரு முக்கியமான அம்சம் இந்த கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேமராவில் வந்து இங்கே பாருங்கள், இதில் வந்து அந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த வென்ட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஃபேனோட வென்ட்டு அவுட்லெட் இது, உள்ளே ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு வென்ட்டு கொடுத்துருக்குறாங்க,
அதே மாதிரி இந்த பாட்டத்தில் ஒரு வென்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபேனோட வென்டிலேஷன். ஸோ இந்த ஃபேன் ஓடும்போது இந்த ஹீட்டை டிசிபேட் பண்ணி இதில் இருக்கக்கூடிய எல்லா ஹீட்டையும் வெளியாகிடும். ஸோ அது வந்து இப்போ தொடர்ந்து இந்த கேமரா வந்து கூலிங்காக வச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்காக இந்த ஃபேன் டிசைன் பண்ணியிருக்காங்க. சோனி 7S3 அது கிடையாது, அது வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியாது, ஷட் டவுன் ஆயிரும். ஆனால் பொதுவாகவே எல்லா சோனி கேமராலையுமே இந்த ஹீட்டு இஷ்யூ இருக்குது, கேனன்லேயுமே இருக்குது. கேனனில் ரொம்ப ஒஸ்ட்டு, இப்போ வந்த மாடல்லாம் ஒஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. கேனன் நான் யூஸ் பண்ணதில்லை, பட் சோனியில் நான் மற்ற சோனி யூஸ் பண்ணியிருக்கேன், ஹீட் வந்து நிறையா ப்ரொடியூஸ் ஆகும் இருக்குது. பட் அதுக்காக வேண்டி இது சினிமா லைன்லலாம் நீங்கள் நிறையா வீடியோ எடுக்க வேண்டியிருக்கோம், அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பில்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் இதில் ஃபேன் இன்ட்ரொடியூஸ் பண்ணி ஹீட் டிசிபேஷன் பேனல்லாம் உள்ள வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கண்டினியூஸாக ஷூட் பண்ணாலும் இந்த கேமரா வந்து ஒன்றும் ஷட் டவுன் ஆகாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கேமராவோட வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா 715 கிராம், ஒரு 3/4 கிலோன்னு சொல்லலாம். ஸோ 715 கிராம், 750 கிராம், 1/4 கிலோ, 715 கிராம் இருக்குது. ஸோ இதான் இதனுடைய வெயிட்டு. இந்த 715 கிராம்ங்கிறது இந்த ஹேண்டிலு பேட்டரியும் போட்டு இந்த லென்ஸ் இல்லாமல் இந்த பாடி மட்டும் 715 கிராம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இதோட கனெக்டிவிட்டி எல்லாம் பார்த்துடலாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இதை இப்படி ப்ரெஸ் பண்ணி இழுத்து இப்படி ஓப்பன் பண்ணணும், இதுதான் டோர். ஸோ இந்த டோரில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், எஸ்டி கார்டு, சிஎஃப் எக்ஸ்ப்ரெஸ் கார்டு, ரெண்டு கார்டுமே போடலான்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து எஸ்டி கார்டும் யூஸ் பண்ணலாம், உங்கள்கிட்ட எஸ்டி கார்டு தான் இருக்குன்னா எஸ்டி கார்டு யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனாக்கா சிஎஃப் எக்ஸ்பிரஸ் கார்டுன்னு இருக்குது, அந்த கார்டு வாங்கினாலும் அதுவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் சிஎஃப் எக்ஸ்பிரஸ் கார்டு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், எஸ்டி கார்டு அதோட கொஞ்சம் விலை கம்மி. பட் அந்த எஸ்டி கார்டுமே வந்து நீங்கள் ஸ்பெக்கை வந்து சரியாக பார்த்து வாங்கணும், இல்லைனாக்கா இதில் ஒர்க் பண்ணாது. நீங்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய இந்த 120 Fps வந்து அதிகமான மெகாபைட்ஸ் வந்து எடுக்கிற ரைட் பண்ணும். ஸோ அப்படி நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா V90 அப்படிங்கிற எஸ்டி கார்டு மட்டும்தான் அதை செய்ய முடியும். V60 கூட அந்த 120 FPS பண்ணாது, ரைட் பண்ணாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து 120 FPSல் நீங்கள் எடுக்கணும், வீடியோ எடுக்கணும்னா கண்டிப்பாக V90 கார்டு யூஸ் பண்ணணும், இல்லைனா சிஎஃப் எக்ஸ்பிரஸ் கார்டு இருக்கு இல்லையா அந்த கார்டை யூஸ் பண்ணணும். அது ரெண்டில் தான் நீங்கள் வந்து அந்த 120 FPS வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். நார்மலாக வந்து இந்த 24 FPS, 25 இல்லைனா 60 FPS வரைக்கும் மற்ற கார்டில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும், அதாவது நார்மல் கார்ட்லேயே V30 கூட பண்ண முடியும். பட் ஒரு சில கோடாக்கு வந்து V30 பண்ண முடியாது. ஸோ அது எல்லா டீட்டெயிலும் நான் வந்து அடுத்தடுத்ததில் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்றதை. இப்போ வந்து நான் வந்து இதான் இதை நீங்கள் பார்த்துங்க, இதில் வந்து ரெண்டு எஸ்டி கார்டு, ரெண்டு கார்டு போடலாம். ஸோ இது வந்து சேஃப்டிக்கு. ஸோ ஒன்றில் மட்டுமே ரெக்கார்ட் பண்ணணும் நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம், இல்லை ரெண்டு கார்டு போட்டு ரெண்டுலேயுமே ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு கார்டு கரெக்ட் ஆகிடுச்சினாலும் இன்னொரு கார்டில் இருக்கக்கூடிய டேட்டா எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ரெண்டு கார்டு இதில் யூஸ் பண்ணி இதை போட்டுக்கலாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த டோர் ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்கள், இதை பண்ணால் இது வந்து HDMI ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த HDMI பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் HDMI கொடுத்துருக்காங்க, இது வந்து சூப்பர். 7S3 தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் மாடலில் பார்த்தீங்கன்னாக்கா மைக்ரோ HDMI தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, அது எல்லாமே ரொம்ப கஷ்டம். அந்த மைக்ரோ HDMI ஏதாச்சும் வீணாயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் ஓதரையும் வந்து நம்ம வந்து கன்வெர்ட்டர் போடணும், மைக்ரோ HDMIலேருந்து நார்மல் டைப்ஏ HDMIக்கு ஒரு கன்வெர்ட்டர் போடணும். ஸோ இப்போ அந்த பிரச்சனை கிடையாது, HDMI டு HDMI டேரெக்டாக ஒரு கேபிள் வாங்கி போட்டிங்கனாலே ஒர்க் பண்ணும், இது வந்து சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கிட்டு ரெண்டு டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டோர் இங்கே பாருங்க, இப்படி ஓப்பன் பண்ணோம், இங்கிட்ட ஒன்று அப்புறம் இங்கிட்ட ஒன்று. ஸோ இந்த ரெண்டு டோரை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் இந்த ஹேண்டில் நீங்கள் யூஸ் பண்ணலை, இந்த ஹேண்டில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னாக்கா டேரெக்டாக கேமராவில் வந்து ஒரு 3.5 mm வந்து மைக்ரோஃபோன் சர்விக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே ரெகுலராக எல்லா கேமராவில் இருக்கக்கூடியது அது அப்படியே வச்சுருக்காங்க. கீழே வந்து ஒரு ஹெட்ஃபோன் கேட்கறதுக்கு அதுவும் ரெகுலராக இருக்கக்கூடியது அதுவும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சி டைப்பு ஒன்று பின்னு கொடுத்துருக்காங்க கனெக்ஷனு, அது கீழே வந்து ஒரு மைக்ரோ USB கொடுத்துருக்காங்க. இந்த சி வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு, இது வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி மற்ற விஷயத்துக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் இதுலேயே 4 கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸு இதில் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுதா. பாட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேட்டரி போடுற கம்பார்ட்மெண்ட்டு, அது நார்மலாக எல்லா கேமராலையும் சோனி கேமரா இருக்கிறது தான். ஸோ இதில் வந்து பேட்டரி போட்டுக்க வேண்டியது அவ்வளோதான். ஸோ கீழே வந்து ஒரு மவுண்டிங் த்ரெட்டு 1/4 inch த்ரெட்டு கொடுத்துருக்குறாங்க, இது வந்து ட்ரைபாலில் மவுண்ட் பண்ணுறதுக்கான ஒரு த்ரெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு இன்கன்வீனியன்ட், ஒரு த்ரெட்டு தான் கொடுத்துருக்குறாங்க, அது வந்து ஆக்சுவலாக ரெண்டு கொடுத்து. ஏன்னா சினிமா கேமராங்கும் போது ரிக்கு பண்ணுவாங்க, நிறையா வந்து அக்சசரிஸ் இதில் மாட்டுவாங்க, அப்படி மாட்டும்போது உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஹோல் வந்து நாட் இனஃப். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு கேஜ் வாங்கித்தான் ஆகணுங்கிற மாதிரி ஒரு காலகட்டம். இத்தனை வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க, கேஜ் வாங்க வேண்டாம் தேவையில்லை அப்படிங்கிறதுக்காண்டி தான் இப்போ பாருங்கள் சைடில் இங்கே ஒரு ஹோல், இங்கே ஒரு மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே இருந்த ரெண்டு மவுண்ட்டில் நான் வந்து இந்த ஹேண்டில் போட்டேன், இங்கே ஒரு மவுண்ட் இருக்குது,
இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மவுண்ட் இருக்குது. ஸோ பேலன்ஸ் வந்து ஒரு மூணு மவுண்ட்டு ஹோல்ஸ் இருக்குது இருந்தாலும், பட் அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது, அவ்வளோவா யூஸ் பண்ண முடியாது. என்ன காரணம்னா, இது வந்து அவ்வளோ ஒரே ஒரு ஹோல் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ அதுக்காக வந்து இப்போ கேஜ் இதை வாங்கி போட்டால் தான் நீங்கள் ரிக் பண்ண முடியும். சினிமாவுக்கு கேமரா எடுக்கணும், பெரிய கண்டென்ட் எடுக்கணும் அப்படின்னாக்க இதில் வந்து நீங்கள் மானிட்டர் போடணும், லென்ஸ் பெரிய லென்ஸ் மாட்டணும், அதுக்கப்புறம் அதோட அதுக்கப்புறம் மேட் பாக்ஸ் போடணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் போட்டு ரிக் பண்ணிங்கனாக்கா கீழே 12mm ராடு, பேஸ் பிளேட்டு இதெல்லாம் வச்சு நீங்கள் செஞ்சிங்கனாக்கா அந்த ரொம்ப ஹெவியாக வரும். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ஹோல்ஸ் பத்தாது. ஸோ கேஜ் போட்டு தான் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட் மைக்ரோஃபோன், ரெண்டு மைக்ரோஃபோன் இருக்குது. இது உங்களுக்கு தெரியுதான் தெரியல, இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது, இந்த இடத்துல ஒன்று இருக்குது, இந்த இடத்துல ஒரு மைக்ரோஃபோன் இருக்குது, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு மைக்ரோஃபோன் இருக்குது. ஸோ ரெண்டு இருக்குது இந்த இடத்துல, இங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்று, ரெண்டு வச்சுருக்காங்க. மைக்ரோஃபோன் எந்த மைக்ரோஃபோன் அட்டாச் பண்ணலாம், எக்ஸ்எல்ஆர் ஹேண்டிலையும் யூஸ் பண்ணலனாக்கா இதில் இருக்கக்கூடிய இந்த இன்பில்ட் மைக்ரோஃபோன் ஒர்க் பண்ணும், பட் அவ்வளோ குவாலிட்டி இருக்காது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கானது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் இந்த டேலி லைட் ஒன்று கொடுத்துட்டு போகிறாங்க, அப்புறம் ரெக்கார்ட் பட்டன்ஸு. இந்த டேலி லைட் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல ஒன்று இருக்குது, பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று இருக்குது. ஸோ இங்கே ஒரு டேலி லைட் இருக்கும், இங்கே ஒரு டேலி லைட் இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் ஒரு டேலி லைட் எரியும். ஸோ இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் டேலி லைட் இருக்கும். இது ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு தெரியறதுக்கு நல்ல ஒரு ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இம்பார்ட்டண்டான கண்டென்ட் எடுத்துகிட்ருக்கீங்க, இன்டர்வியூ எடுத்துகிட்ருக்கீங்க, இல்லை ஒரு சினிமாட்டோகிராஃபி ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அது ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குன்னு நினச்சிட்டு விட்டுட்டிங்கனாக்கா, ஆன் பண்ணிக்கா நினச்சிட்டு விட்டுட்டிங்கனாக்கா அந்த சீன் எடுத்து முடிஞ்சு எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் இதை கேமரா பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இது வந்து ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கா இல்லை ரெக்கார்ட் ஆகாமல் இருக்குன்னு இது பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். எல்லா இடத்துலையும் இது பேர் டேலி லைட்னு சொல்லுவாங்க. அது ரெண்டு மூணு இடத்துல கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ஒரு மூணு இடத்துல இருக்குது டேலி லைட் மட்டும். ஸோ நல்லாயிருக்கு. அதே மாதிரி ரெக்கார்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் டாப்பில் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்படி வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மேலே பார்த்து இப்படி அழுத்தி விட்டுறலாம். ஸோ அது கொடுத்துருக்காங்க. இப்படி வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு பட்டன் நீங்கள் ஏதாச்சும் அசைன் பண்ணிக்கலாம். இங்கே ரெக்கார்ட் பட்டன் கொடுத்துக்கலாம். செல்ஃபியாக நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஃப்ரண்ட்டில் ஒரு பட்டன் இருக்குது, இதை அழுத்தி விட்டுங்கன்னா ரெக்கார்டிங் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல இருக்குது அந்த பட்டன். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இதுக்கு என்னென்ன லென்ஸ் இருக்குது அவைலபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சோனியோட எல்லா நேட்டிவ் லென்ஸும், கிட் லென்ஸு, ப்ரைம் லென்ஸு, ஜூம் லென்ஸு, டெலி லென்ஸ் இல்லைனா லாங் லென்ஸ்னு சொல்லுவாங்க. அதிலே நிறைய வெரைட்டி, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது சோனியை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்க, அதுக்கு என்ன மாதிரி லென்ஸ் வேணுங்கிறத பொறுத்து தான் நீங்கள் டிசைட் பண்ணணும் எந்த லென்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிறத. நான் வந்து இதுக்கு ஒரு லென்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி அதை ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது வந்துடும். வந்தோடனே அடுத்த வாரம் அந்த லென்ஸோட ரிவ்யூ தான். அந்த லென்ஸ் ரிவ்யூ போட்டுட்டு அதோட சேர்த்து இதையும் சேர்த்து நான் உங்களுக்கு வந்து அதுலேருந்து வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லென்ஸ் வாங்கும்போது ஃபுல் ஃப்ரேம் லென்ஸாக பார்த்து வாங்கணும். அந்த ஃபுல் ஃப்ரேம் லென்ஸ் தான் வந்து இதுக்கு கரெக்டாக சூட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட ஏற்கனவே வந்து ஏபிஎஸ்சி லென்ஸ் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணலாம், ஆனால் அது கிராப் பண்ணும், 1.5 times வந்து கிராப் பண்ணிடும். அந்த ஏபிஎஸ்சி ஃபார்மெட் வந்து இதில் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா சோனி A7C நான் பார்த்துருக்குறேன், அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த லென்ஸு போகிறீங்களோ அந்த லென்ஸுக்கு அது வந்து மாறிக்கும், அந்த ஃபார்மெட் மாறிக்கும். ஸோ அது ஏபிஎஸ்சி பாடியாக மாறிக்கும். ஏபிஎஸ்சி பாடி மீன்ஸ் ஏபிஎஸ்சி சென்சாராக மாற்றிக்கும். அந்த ஏபிஎஸ்சி இதில் அது எடுக்கும். அந்த வின்யாட்டின்னு சொல்லுவாங்க, அந்த கருப்பாக அந்த கார்னரில் வர்றதுலாம் வராது, கரெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுலேயும் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, இதோட கம்ஃபர்டபுள் அக்சசரின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து இந்த Fx3-Unboxing பேட்டரிஸ் நிறைய ஸ்பேர் விற்குது, அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். RMT DSLR2 ஒரு ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ அந்த ரிமோட் கண்ட்ரோல் வாங்கினா அந்த ரிமோட் மூலமா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இந்த மாதிரி செல்ஃபியாக எடுத்துட்டுருங்க, யூடியூப் ஸ்டுடியோ கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த ரிமோட்டை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ரெக்கார்ட் பண்ணலாம். ECM B1M ஒரு ஷார்ட் கன் மைக்ரோஃபோன் இருக்குது, அது இதே மாதிரி அட்டாச் பண்ணுறது தான், ஷூவில் அட்டாச் பண்ணுறது. அந்த மைக்ரோஃபோன் உங்களுக்கு இருந்தாலும் அதையும் நாங்கள் இதில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும், டைரெக்டாக நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மைக்கை. அவ்வளோதாங்க. இப்போ நான் வந்து ஒரு ரிவ்யூ பார்த்தாச்சு, சின்ன ரிவ்யூ பார்த்தாச்சு, இந்த கேமரா பொறுத்த வரைக்கும் ஓவராலாக இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கடைசியாக இதோட விளையாடுங்களை பார்த்துடலாம். இதை வந்து நான் வந்து மலேசியாவில் சேலில் தான் வாங்கினேன். இது எல்லா கண்ட்ரிலையும் இப்போ வித்துட்டுருக்காங்க. இது ஏன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு கேமரா, எல்லா கண்ட்ரிலையும் இப்போ கிடைக்குது. ஸோ அதனால் இது வந்து ஏன்னா ரிலீஸ் ஆகி 1 year ஆகிடுச்சு, அதனால் இது எல்லா கண்ட்ரிலையும் இப்போ கிடைக்கும். ஸோ இதனுடைய விலை வந்து இங்கே வந்து 16,999 ரிங்கிட்டு, USAலேருந்து $3,898, கனடாவில் வந்து $4,998, இந்தியாவில் வந்து 400,000 சொல்லலாம். ஸ்ரீலங்காவில் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையினாலையா என்னன்றது தெரியல, அதில் வந்து 13,74,000 ரூபாய் போட்டிருக்காங்க ஸ்ரீலங்காவில். அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக அங்கே விற்கிது. அந்த எக்கனாமி க்ரைசிஸ்னாலேயே அந்த பிரச்சனை இப்போ ஓடிட்டுருக்கு, அதனாலையான்னு தெரியல. 13,74,000 ரூபா போட்டிருக்காங்க ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஷாப். ஸோ இதுதாங்க நான் செக் பண்ண வரைக்கும் என்னுடைய விலை விவரங்கள். ஓகே, இதுக்கு மேலே இந்த வீடியோ இன்னும் லெங்க்தாக போவோம். ஸோ அதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த கேமரா வச்சு இனிமேல் நிறையா வீடியோ எடுக்க வேண்டியிருக்கேன்.
அந்த வீடியோ டீட்டெயில்ஸு, இதனுடைய ஸ்பெக்கு, இதில் வந்து எஸ்லாக் டூ எடுக்கலாம், எஸ்லாக் த்ரீ எடுக்கலாம், இதில் வந்து ஸ்பெஷலாக வந்து சினிட்டோன்னு ஒரு இது கொடுத்துருக்குறாங்க, கலர் கிரேடிங்கு கலர் இதில் இருக்குது. அந்த எஸ் சினிட்டோன் வந்து சோனியோட வெனிஸுங்கிற ஒரு ஃபேமஸான கேமராவுக்கு உரிய சொத்து, இது அதை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கும் செவனஸ்திரிக்கும் இதுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க, செவனஸ்திரி கூட கொடுக்கல, இது கொடுத்தாங்க. இது கொடுத்தோடனே செவனஸ்திரி வாங்கினவங்க எல்லாருமே வந்து ரைஸ் பண்ணாங்க, எப்படி எங்களுக்கு கொடுக்காம கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி. இதுக்கு இப்போ வந்துட்டு கேமரா கொடுத்தா எங்களுக்கு கொடுக்கணும், ஏன்னா இதுவும் அதுவும் சேம் ஸ்பெக்கு, அப்போ எங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னேன். அப்புறம் ஃபேம்வேர் அப்டேட் பண்ணி செவனஸ்திரிக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ எஸ் சினிட்டோன்னு, அதாவது எஸ் சினிட்டோன் வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ நீங்கள் வந்து இதில் இந்த எஸ்லாக் த்ரீ, எஸ்லாக் டூ, இப்படி வேறு எதில் நீங்கள் எந்த ஃபார்மெட்டில் எடுத்தாலும், கோடக்கில் எடுத்தாலும், அதெல்லாம் கொண்டாந்து நீங்கள் வந்து போட்டு, இப்போ ப்ரீமியர் ப்ரோ, ப்ரீமியர் இல்லைனாக்கா டாவின்சி ரிசால்வ், இதில் எதில் போட்டாலும் நீங்கள் கலர் கிரேடிங் பண்ணணும், கலர் கிரேடிங் பண்ணி பண்ணணும். பட் இந்த எஸ் சினிட்டோங்கிறதுல பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரெயிட் அவுட் ஆஃப் த கேமரான்னு சொல்லுவாங்க, அப்படியே நீங்கள் அதில் ரெக்கார்ட் பண்ணி எஸ் சினிட்டோனில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும், சினிமா மாதிரி அந்த சினிமா கலரில் அருமையாக இருக்கும். ஸோ அதுதான் சொல்லிக்கிறாங்க, பட் எடுத்து பார்த்தா தெரியும், எடுத்து பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதாங்க, நான் எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் விட்டு போயிருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.